रेम्या वीड केरला स्टोरी पिछड़े ऐना ना अमान स्टोरी सस्पेंस वंदे और कॉलेज कॉलेज स्टोरी कंपा उड़ीचर इत पड़े और वायप प्रोड्यूसर सर डायरेक्टर सर नंरी इधर कैंपस् स्टोरी कंपा उड़ीचर ना इन कैरेक्टर पटी ना सोलमाटे नहीं तीटर पांग अब कैरेक्टर पटी उद्वे ना पड़ पड़े पिछड़ और कैरेक्टर कंफरटबा वन नहीं पांग कंपा उड़ीचर इंगे एद तमिल एदाच तपर मन्चिड़ें तमिल कुछ नंबर ओटन से अवरुम वनक ना म्यूसिक डायरेक्टर वेलन पेस एलएस वेलन आक्चुअली रोम हापियान मोमेंट इत रोम सन्ोषम इतना तर्ड फिल्म इतने प्रिया फर्स्ट फिल्म पाती कंद कदम नूती एट सेकंड फिल्म करपी तर्ड फिल्म एने प्रिया रोम हापियान मोमेंट इत पड़े पाती अंजु सा अंजु सामे रोम ना डिफ्रंटान जेर्नर रोम सन्ोषम ना पेद सांग कुछ सांग और डिफ्रेंट वेरेटिया निक सांग्स रोम ना आडियंस आगे नहीं कटे वह वेटिपड़े नंबर वनक वनकन ने अवकमेर पोन मणिकंडन एन प्रिय त्रेपर एन प्रिय त्रेपम सड़ल वे एन प्रिय त्रेपा अंजुपा अंजुपा सन एएलएस वेलन इसयचर அண்ணாமலை சார் ஒரு சாங் எழுதியிருக்காரு பத்ரமா பத்மாவதி ஒரு சாங் எழுதியிருக்காங்க நான் ஒரு மூணு சாங் எழுதியிருக்கேன் பாடல்கள் சிறப்பாக வந்திருக்கு இந்த படத்தினுடைய வாய்ப்பு கொடுத்த கோவை பி நேரு சார் அவர்களுக்கு நன்றி அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்னோடு ஒர்க் பண்ண டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நன்றி சிறப்பாக எல்லாமே பண்ணியிருக்காங்க ஒற்றன் செய்தி தொலைக்காட்சிக்குனுடைய நன்றி என்னை பிரியத்து ஓகே மூவிங்களா ஃப்ரெண்ட் ஓகே என்னை பிரியத்திரப்பட்டனுடைய கதை என்னென்னா நட்புக்கும் காதலுக்கும் என்ன மாதிரியான ஒரு தொடர்பு இருக்குது நட்பையும் காதலையும் தப்பாக புரிஞ்சிக்கிட்டா அது என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அந்த கதை அது வந்து அது இன்றைக்கி சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்து ரொம்ப மது புகை இதெல்லாம் தப்பான ஒரு விஷயங்களை போயிட்டு அதெல்லாம் இந்த படத்தில் எதுவுமே இருக்காது அதெல்லாம் தாண்டி நட்பு காதலுக்கும் உள்ள புனிதத்தை அழகாக சொல்லியிருக்கிறோம் அதான் என்னை பிரிய திரைப்பட்டிருக்கதை ஒற்றன் செய்தி தொலைக்காட்சிக்கு ரொம்ப நன்றி ஹலோ ஒற்றன் செய்திகள் வியூவர்ஸ் நான் ரத்தனமௌலி பேசுகிறேன் உன்னே காதலிப்பேன் கரும்புலி இதுக்கு முன்னாடி நான் படம் பண்ணியிருக்கேன் இப்போ தேலுங்கிற படம் முடிச்சிருக்கேன் அது கம்மிங் அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகுது என்னை பிரியாது இந்த படத்தில் நான் ஹீரோ பண்ணியிருக்கேன் என்னை பிரியாது டைட்டில் கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு லவ் ஸ்டோரின்னு ஆமாம் இது லவ் ட்ரூ லவ் ஸ்டோரி இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் ரோல் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக பண்ணியிருக்கேன் எனக்கு பேர ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ஷாம்லி ரம்யா ரெண்டு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தான் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இந்த கான்செப்டில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ படம் வந்திருக்கலாம் ஆனால் இது ரொம்ப புதுசாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரொமான்டிக் க்யூட் லவ் ஸ்டோரியாக போயிட்டே இருக்கும் காமெடி இருக்கும் எல்லாமே இருக்கும் செகண்ட் ஆஃப் பண்ணால் டோட்டலாக அப்படியே வேரியேஷன் இருக்கும் ஃபுல்லாக சேசிங் தான் இருக்கும் படம் ஃபுல்லாக இதில் வில்லனா சுப்பிரமணி சார் பண்ணியிருக்காங்க மெரட்டிற்காரனே சொல்லலாம் அமர் பண்ணியிருக்காரு அவர் இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் அவரும் டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேரளா கோயம்புத்தூர் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஆக்சுவலாக மியூசிக் லான்ச் படத்தில் அஞ்சு சாங் அஞ்சுமே வெரைட்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சாங் ஒரு தடவை நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த கோயம்புத்தூரில் ஷூட் சாங் ஷூட்டே எடுத்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இந்த சாங் போட்டு போட்டு கேட்கும்போது நாகராலேருந்து நிறைய பேர் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அங்கேயே காலோட்டினா வச்சிட்டாங்க நிறைய பேர் எங்கே போனாலும் நம்ம படத்தோட சாங் தான் கேட்டுட்டு இருந்தோம் ரிலீ சாங் ஆடியோ லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாங் நல்லா ரீச் அவுட் இருந்தது கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வேணும் டேரக்டரும் சரி இன்டெரக்டரும் சரி கிட்டத்தட்ட ஒரு 400% இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட 60 days அங்கேயே தங்கி பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக இந்த தியேட்டரில் மட்டும் பாருங்கள் தேங்க்யூ ஹாய் ஓட்டன் சேனல் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வணக்கம் அம்மு சினி ஹார்ட்ஸ் என்ன பிரியாது இதை நான் ஹீரோனாக பண்ணிகிட்ருக்கேன் இதை ஹீரோ வந்து அமர் அண்ட் மௌலி அப்புறம் இந்த டைரக்டர் சார் வந்து மணிகண்டன் ப்ரொடியூசர் சார் வந்து நேருஜி ஸோ இங்கே எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா இந்த ஃபிலிம் இன்றைக்கி ஆடியோ லான்ச்
ஸோ அங்கே தான் இப்போ நாங்கள் பேசிகிட்ருக்கோம். இல்லை ஆல் சாங்ஸ் எல்லாமே செமையாக வந்திருக்கு. இது எல்லாமே ஃபுல்லன்னா லவ் ஸ்டோரி தான். ரெண்டு ஹீரோயின் ரெண்டு ஹீரோ எல்லாம் சூப்பராக வந்திருக்கு சாங்ஸ்லாம். எனக்கு இல்லை கேரக்டர் வந்து மாமா பொண்ணு, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். யா சூப்பராக வந்திருக்கு ஸ்டோரிலாம், லவ் ஸ்டோரி. தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மு கிரியேஷன்ஸ், அம்மு சினி ஆர்ட்ஸ், என்னை பெரியாது படத்தின் பாடல்கள் மற்றும் டைலர் பார்க்கும்போது நல்ல கமர்ஷியலாக இருந்தது. பாடல்கள் காதுக்கு நல்லா இனிமையாகவும் இருந்தது. அந்த மூணாவது சாங் நல்ல குத்து சாங் கூட நல்லா அருமையாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு உண்டாங்கின எல்லா வெற்றிக்கு உண்டாங்கின எல்லா அம்சங்களும் இருக்கிற மாதிரி தோணுது. கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி இப்போ இருக்கிற சினிமா சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான் நிறையா வெற்றி பெற்றிருக்கு. அந்த வரிசையில் இந்த படமும் மாபெரிய வெற்றியடை என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நிறையா பேர் அறிமுகம் ஆகியிருக்காங்க, அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக அந்த மௌலி, அமர் மற்றும் இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளுக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் தயாரிப்பாளர் அவங்களுக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றியடையே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி படம் வெற்றி அடைஞ்சால் கண்டிப்பாக நிறையா புதுமுகங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த படத்தை வெற்றி பெற்று தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். சாவணிப்பூவே தாமரை தீவே நல்லா இருக்கு. அம்மு சினியாட்ஸ் மூலமாக தயாரிப்பட்டிருக்கிற இந்த என்னை பிரியாதே இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே என்னையும் அழைத்ததற்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இங்கே வருகை தந்திருக்கிற திரைப்படத்துறையிலே மாபெரும் புரட்சி ஏற்படுத்தி தமிழகம் எங்கும் இருந்து திரைப்படத்திலே எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று வருகிற இளைஞர்களை எல்லாம் ஊக்குவிக்கின்ற ஒரு இருப்பிடமாக, ஒரு வேடம் தாங்களை போல பல ஊர்களிலும் வந்த பறவைகள் எப்படி ஒரு வேடம் தாங்கள் தங்குகிறதோ அதை போல சூப்பர் ஹிட் நிறுவனம் எத்தனையோ பேர்களை உருவாக்கி இருக்கிறது, எத்தனையோ படங்களை எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் கூட சூப்பர் ஹிட் படத்தை எத்தனை தயாரிப்புகளை நாங்களும் நடித்திருக்கிறோம். அந்த அளவிற்கு திரைப்படத்திலே மிக புரட்சிகரமான புதிதாக வருபவர்களை அரவணைத்து ஆதரித்து அவர்களுக்கு வாய்ப்பளித்து இன்று வரை இதை தொடர்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய சூப்பர் ஹிட் நிறுவனத்தினுடைய தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய சௌத்ரி அவர்களே மற்றும் எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் இசைக்குமுத்தி அவர்களே, ராஜாமைதன் அவர்களே, அற்புதமான படங்களை எடுத்து மக்கள் மத்தியிலே மனதில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிற சக்தி சிதம்பரம் அவர்களே மற்றும் இந்த படத்திலே நடித்திருக்கிற கதாநாயகன் கதாநாயகி மற்றும் வில்லன் நம்ம எல்லாம் அருமையா பண்ணியிருக்காரு. வில்லன் நல்லா இருக்கு, ராஜகிரன் தம்பி மாதிரியே இருக்கு திடீர்னு. இப்படி எல்லாம் பிறப்பாங்க போல் இருக்கு ஒவ்வொருத்தர். அடுத்து நம்ம என்னத்தை கண்டோம்? அப்படி இங்க மேடையில் விட்டுருக்கிற அத்தனை பேருக்கும் ஹீரோயின் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இளைஞர்களை ஈர்க்கும் வகையிலே கிளுகிளு பூட்டுகிற பாடல்கள் இருக்கு. ஒரு படத்துல ஓடியாந்து ஓடியாந்து கட்டி பிடிச்சாங்க, இன்னொரு தடவை கட்டி பிடிச்சிருக்கலாம். டான்ஸ் மாஸ்டர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். திடீர் திடீர் திடீர்னு வந்தா எனக்கே ஒரு மாதிரி இருந்தது, தேவையில்லாத விஷயம்தான். இருந்தாலும் இந்த கமர்ஷியலாக இப்பொழுது இந்த படத்தை எப்படி தயாரித்தால் இளைஞர்கள் மத்தியிலே மக்கள் மத்தியிலே பிரபலம் அடையும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார். அதாவது மூர்த்தி சிறிதாக இருந்தால் கீர்த்தி பெறுகின்றது, அதே போல இயக்குனர் பொன்மணி கண்டன் இருக்காரு. ரொம்ப சின்ன வயசுலேயே பழுத்த பழம் மாறி ஒரு மணி நேரம் தான் பேசினேன். ரொம்ப அழுத்தம் திருப்பமா கண்டிப்போடு இப்பவே இப்படி இருந்தால் நான் 10 வருஷம் சென்று என்ன ஆகும், என்னப்பா ஆகும். ரொம்ப அழுத்தமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு பேச்சாளர், திறமைசாலி. இந்த வயதில் மிகப்பெரிய பொறுப்பை ஏற்று அந்த இவருக்கு பொறுப்பு இருக்கிறது இந்த படத்தை சிறப்பாக எடுப்பார் என்ற நம்பிக்கை வைத்த
தயாரிப்பாளர் நேருஜி அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. என்னதான் திரைப்படங்களை நாங்கள் போய் நடித்தாலும் ஆலமரம் போன்றவர்கள், நாங்கள் எல்லாம் அங்கே வந்து செல்லுகின்ற பறவை போன்றவர்கள் தான். தயாரிப்பாளர்கள் என்றால் ஒரு படத்தை சிறப்பாக ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க தான் முக்கியம். எனவே தயாரிப்பாளர் எந்த விதத்திலும் நஷ்டம் அடைந்து விடக்கூடாது என்பதில் எங்களை போன்றவர்களுக்கு உறுதியாக இருப்போம். நீங்கள் படங்களில் பார்த்திருப்பீர்கள், நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பான வேலைகளில் நாங்கள் தோல்வியடைந்ததில்லை. மக்களை சிரிக்க வைத்திருக்கிறோம், சிந்திக்கவும் வைத்திருக்கிறோம். அதே போல மற்றவர்களும் ஹீரோ ஹீரோ இவர்களும் பொறுப்பு உணர்ந்து நடிப்பார்கள், நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தயாரிப்பாளர் எந்த விதத்திலும் நஷ்டம் ஏற்படக்கூடாது. படம் நல்லா ஓடினாலும் டைரக்டர் தலையில தான் அவ்வளவுதான், அது சரியில்லையானு அப்பவே நினைச்ச ஸ்கிரிப்டே சரியில்லை. முதல்ல ஆமாங்கிறது எல்லா டைரக்டருக்குமே நல்லா இருக்கும், நல்லா இல்லையா? அவங்க கொண்ட கொள்கையிலே 100 நாள் ஓடும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இது 100 நாள் எதிர்பார்க்கிறேன். ஆனா அந்த 100 நாள் ஓடுறது ஓடாது அவர்களுடைய டைரக்டருடைய ரசனையும் ஆண்டவருடைய திருவுருளும் தயாரிப்பாளருடைய நல்ல எண்ணங்களுக்கும் கிடைத்த வெற்றியாக அமையும். அதற்கு முன்பு இவர்களுக்கெல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்து இந்த திரைப்படத்தை தமிழக மக்கள் வெற்றிகரமாக இந்தியா முழுவதும் பரவி மற்ற மொழிகளிலும் மொழிபெயர்க்கிற அளவுக்கு இந்த படம் திறப்பாக வர வேண்டும் என்றால் ரசிக பெருமக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது. அடுத்தார் போல ரசிகர்களிடம் கொண்டு சேர்ப்பது முக்கியமாக பத்திரிகை துறை தெரிந்தவர்கள். அவர்கள் இல்லை என்றால் எந்த படமும் கொஞ்சம் திணறித்தான் இருக்கணும். கோடம்பாக்கம் பிரிட்ஜில் லோடு எத்தனை லாரி மாதிரி ஆகி போயிடும். அவங்க தான் கீரை போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கீர் செகண்ட் கீர் தேர்டு கீர்னு போட்டு இழுத்து அந்த பக்கம் கொண்டு போய் விடுறது. அதனால பத்திரிகை நண்பர்கள் இதில் மிக்க பங்கு வகிப்பவர்கள். ஏனால் அவர்கள் எழுதுகின்ற எழுத்து, அவர்களுடைய சிந்தனை ஓட்டம், இந்த சின்ன படத்தை சிறப்பாக எழுதி நல்லா இருக்கு. நல்லா இல்லாத படத்தை நல்லா எழுதுங்கன்னு சொல்லல, நல்லா இருக்கு. ட்ரெய்லரே மிக அருமையாக இருக்கிறது. அதனால அந்த படம் சிறப்பாக வர வேண்டும். அது பத்திரிகைக்காரர்கள் கையிலே இருக்கிறது. மற்றபடி இந்த படத்தை விரைவிலே நல்ல விளம்பரம் கொடுத்து நல்ல சூப்பர் ஹிட் சௌத்ரி சாரை போன்ற ஆட்களை அணுகி ஆலோசனைகள் கேட்டு எப்படி இதை வெளியிட்டால் எந்த அளவிற்கு மக்கள் மத்தியிலே போய் சேரும் என்று, ஏன்னால் பல படங்களை வெற்றியாக ஓட்டி இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை கண்டவர்கள், அவருடைய ஆலோசனைகள் மணிகண்டன் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் தேவை என்பதை சொல்லி இந்த படத்தை மிகப்பெரிய இந்த இதிலே பணியாற்றி இருக்கிற கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள், கேமராமேனு, அப்புறம் எல்லா நடன கலைஞர்கள் மற்றும் அதில் எண்ணற்ற ப்ரொடக்ஷன் பாயிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த படத்தை ட்ரெய்லர் வரை கொண்டு வெற்றிகரமாக சேர்த்ததை போல இதை தியேட்டர் வரை கொண்டு சென்று மக்கள் மத்தியிலே நெஞ்சங்களிலே நிலை பெற்று நீங்காத இடத்தை பெற வேண்டும், படம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா இந்த படத்தின் மூலமாக ஒரு பெரிய சொல்லக்கூடிய டைரக்டர்களை இவரும் ஒரு இயக்குநராக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அந்த கடமை கண்டிப்பா இந்த படத்தினுடைய காட்சிகள் பார்க்கும்போது நன்றாக தெரியுது. கண்டிப்பா இந்த படம் வெற்றியடை என்னுடைய மீண்டும் என்னுடைய வாழ்த்துகள் அனைவருக்கும். இந்த படத்தின் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you.